சீதாராம் யெச்சூரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியுடைய பேட்டி வந்து ஹிந்துல வந்திருக்குது. பிஜேபி அரசாங்கத்திற்கு தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாதுங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். திமுகவோடு இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை இன்று முடிவடையும் அல்லது ஒரு நாள் இரு நாளில் ஓரிரு நாட்களில் நிறைவடையும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அந்த பேட்டியை எப்படி பார்க்குறீங்க? அதான் இவங்க எல்லாருமே ரொம்ப பொறுப்போட செயல்படுறாங்க. பாருங்க, ஒரு சர்ச்சையா இருந்தது, ஒரு நாள் ஃபுல்லா 6 மணி நேரமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் விவாதம், இருப்பார்களா கூட்டணியில், இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த இடத்துல தொடர் பாலகிருஷ்ணன் வந்துட்டு சொல்லிட்டு போனாரு, இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நாங்க பேசுறோம் முடிஞ்சிரோம் தான் சொன்னாரு. அதையும் தாண்டி மக்களுக்கு ஒரு உறுதி அளிச்சு எங்களுடைய அப்ஜெக்டிவ் நோக்கம் என்னன்னு சொல்றாரு பொதுச்செயலர். அதனால அந்த ஒரு விஷயம் ரொம்ப கவனிக்கத்தக்கது. அவர் சொன்ன விடயம் ரொம்ப முக்கியம். இதுல என்னன்னா, ஒரு பாஜக அப்படின்ற ஒரு கட்சியை எதிர்த்து ஆன ஒரு இது இல்ல, அவங்களுடைய கொள்கை அடிப்படை, அவங்க கடைபிடிக்கக்கூடிய வழிமுறைகள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஆன்டி டெமோக்ரஸி, ஆன்டி டெமோக்ரஸி, சீட்டிங், எதையுமே மக்கள் முன்னாடி வைக்காம அதிகாரம் இருக்குது, ரைட் டு பாஸ் லாஸ், சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் எனக்கு இருக்கு. திரு மோடி அவர்களே பார்லிமெண்ட்ல சொன்னதுதான். ஆனா சட்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு, ஆனா மக்களை வந்துட்டு சந்திச்சு அதை விளக்கக்கூடிய பொறுப்புணர்வு, அக்கௌண்டபிலிட்டியும் உங்ககிட்ட இருக்கு அப்படின்ற ஒரு இடத்த கூட வலியுறுத்துறதுக்கு அந்த கட்சி கிடையாது, அந்த கட்சியில ஒருத்தருமே கிடையாது. விவசாய சட்டத்தை ஏற்றிட்டு விவசாயிகள்கிட்ட போய் பேசலாமே, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் ஆச்சு, அவங்க பேசவே இல்லை. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்க அப்படின்னம்னா, இதெல்லாம் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய என்டேஞ்சரிங் த டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட் அண்ட் ஆக்ஷன். ஸோ அந்த இடத்துலதான் ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பண்ணுது அப்படின்னம்னா, நம்ம ஒண்ணு கவனிக்கணும், நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இது ரெண்டுத்தையுமே நான் எப்போதுமே ஆழமா பாக்குறது என்னன்னா, அவங்களுடைய செயல்பாடுகள்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா உரிமை, ஜனநாயகம், இது ரெண்டுத்துக்கும் வந்துட்டு ரொம்ப ஃபேவரபிளா இருக்கு. இப்ப என்ன நீங்க என்ன சொன்னீங்கனாலும் நான் அந்த ரெண்டு கட்சியும் சேரமாட்டேன், ஆனா நீங்க என்னதான் எதிர்த்து சொன்னீங்கனாலும் அந்த கட்சியை நான் விட்டு தரவே மாட்டேன். காரணம் என்னன்னா, எமர்ஜென்சில இருந்துட்டு ஆரம்பிச்சு சின்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டு டேட் இன்ன வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய உரிமைகள், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகம், இதுலாம் காப்பாத்தினதுல வந்துட்டு இவங்களுடைய பேச்சு செயல்பாடு மிக மிக ஆழமானது. ஆனா நிறைய தோத்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க வருஷா வருஷம் வருவாங்கடா, தோத்துட்டு போவாங்கடான்னு, ஆனா அவங்க மாத்திக்கவே இல்லை பாருங்க. மாறாமை வந்துட்டு ஒரு பெரிய குற்றமா இருக்கலாம், ஆனா அடிப்படைகள்ல அவங்க மாறாம இருக்கிறது எவ்வளவு பெரிய பாராட்டிற்குரியது. எனவே அவர் சீதாராம் யெச்சூரியினுடைய இந்த வார்த்தைகளை வந்துட்டு மிகுந்த மதிப்பு வாய்ந்தவையா நான் கருதுறேன், மக்களும் கருதணும். இந்திய ஜனநாயகம் வந்து தேர்தலோடு முடிந்து விடவில்லை அப்படின்னு அவங்க நம்புறாங்களோ என்னவோ அப்படிதான் நினைக்கிறேன். இல்ல, உண்மைதான், உண்மைதான், அவங்கதான் எப்பொழுதும் ஜனநாயகம் ஜனநாயகம்னு கூக்குரல் இட்டுக்கிட்டு அவங்கள வந்துட்டு ஒரு போராட்ட குழுவாட்டம் இன்னமைக்கும் சமுதாயத்துல பாக்குறாங்க. ஆனா ஒரு விஷயத்த இது பண்ணல, அவங்களுடைய ஒரு ஒரு போராட்டத்தின் கீழும் ஒரு நியாயத்தை வெளிப்படுத்துறாங்க. உற்பத்தியில் எனக்கான இடமும் பகிர்வோம் அப்படின்றத வந்துட்டு மார்க்சிய கட்சிகளை தாண்டி வேற எது சொல்லுது, மார்க்சிய சித்தாந்தத்தை தாண்டி எது சொல்லுது? மேபி ஆன்மீகம் சொல்லும், ஆன்மீகம் இன்னைக்கு அரசியல் ஆகல, அரசியலாக பார்த்தா அது எங்க போய் முடியும்ன்றது வேற. அட்லீஸ்ட் இந்த தத்துவம் வந்துட்டு சொல்லுது இல்ல, அந்த உற்பத்தியினுடைய வந்துட்டு உழைப்புக்கான ஒரு பங்கு அப்படின்னு ஒண்ணு சொல்லுது இல்ல, அது அந்த உபரியின் மதிப்பு பத்தி எல்லாரும் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு இளைஞர்கள் வகுக்கப்பட்டிருந்ததுன்னா இந்த நாட்டுல வந்துட்டு இவ்வளவு பெரிய கார்பரேட் கபலீகரம் நடக்குமா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த உபரியின் மதிப்பு எங்க போயிருக்குதுன்னா, ஒரு 119 பணக்காரங்களுடைய ஒவ்வொரு நாள் சொத்தும் மதிப்பும் 2200 கோடி ஒரே ஆண்டுல உயர்ந்ததை இந்த நாடு பார்த்திருக்குமா? அப்ப நீங்க பாருங்க, அந்த தத்துவத்துக்கு இருக்கக்கூடிய அந்த உயிர்ப்புடைய தேவை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. ஸோ அதை கொண்டு போற ஒரு சக்தி வந்துட்டு ஜனநாயகத்தை மீட்பதற்கான ஒரு சரியான அடித்தளத்துல இருக்கு. நான் அதான் சொல்றேன், இவங்களுக்கு ஒரு 10-15 சீட்டு கொடுத்துட்டா என்ன குறைஞ்சு போகுது? உங்க ஆட்சிக்கான பாதுகாப்பு, ஜெயிக்க மாட்டாங்க. தேர்தல் களத்துல வெற்றி முக்கியம், ஜெயிக்க மாட்டாங்கிறது தான் சிக்கல். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. நம்ம பாத்துருக்குறோங்க, நம்ம எல்லாம் நல்லா பிரச்சாரத்துக்கு எல்லாம் போயிருக்கிறீங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் எப்படி வேலை செய்யறதெல்லாம் நம்ம பாத்துருக்குறோங்க. அதெல்லாம் சரியா வேலை செய்வாங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஒரு 20 சீட்டை கொடுத்துட்டு, சாரி நான் இது என்னுடைய எண்ணத்துல சொல்றேன், ஒரு திமுக தலைவருடைய எண்ணங்கள் வேறு விதமா இருக்கலாம். ஆட்சிக்கு காவல் அப்படின்றதுக்குதான் கூட்டணி அப்படின்னம்னா, இவங்களுக்கு முதன்மை முன்னுரிமை தரலாம் அப்படின்றது என்னுடைய சிந்தனை, அவ்வளவுதான்.